वेलकम टू माय चैनल इनकी पनीर बटर मसाला रेसिपी पाक पोरो आधे को एक पैन ला बटर कट पनी पोरुंगा बटर मेल्ट आने दो पट्टा क्रांब पोट सॉटे पनंगा सो पनीर बटर मसाला को ग्रेवी रेडी पन रहता एक बिग साइज ऑनियन मून मीडियम साइज टोमेटो एट कैश्यू போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இதை இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ரோஸ்மெல் போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிக்கோங்க. ரா ஸ்மெல் போனதும் இதில் 1 tablespoon salt, 1/2 tablespoon காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 tablespoon கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வாட்டரில் 1 spoon கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கார்ன்ஃப்ளவர் மில்கை கிரேவியோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. பன்னீரை இந்த மாதிரி கியூபாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிரேவி நல்லா குக் ஆனதும் அது கூட இந்த பன்னீரையும் போட்டு 10 minutes குக் பண்ணணும். பன்னீர் நல்லா குக் ஆகிட்டு இருக்கு. கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போது இதில் கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணணும். கஸ்தூரி மேத்தி வந்து நல்லா க்ரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிவிட்டு 1/2 tablespoon சுகர் ஃபைனலாக ஆட் பண்ணணும். கஸ்தூரி மேத்தி சுகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுங்கள். இது சப்பாத்தி தோசை எல்லா டிஷ்க்குமே சைட் டிஷ்ஷாக இருக்கும். இப்போ இதுக்கு மேலே பட்டரை கட் பண்ணி போடுங்க. இப்போ பன்னீர் பட்டர் மசாலா எம்மியாக ரெடி ஆகிருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல்.